ஸோ அடுத்து நம்ம பார்க்கறதுக்கு சேர்த்து கணித தொகுத்தறிதல். போனவங்க சேர்த்தியை பார்த்தா இப்போ வந்து கணித தொகுத்தறிதல், மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே இந்த அல்காரிதம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அல்காரிதம் வந்து மற்ற நாலு ஸ்டெப் இருக்கு. எப்பவுமே என்ன சம் கொடுத்துருக்கோ அதை வந்து பி ஆஃப் என் அப்படின்னு வச்சுக்கணும். செட் பி ஆஃப் என் ஈக்குவல் டு த கிவன் ப்ராப்ளம். தென் ப்ரூவ் த பி ஆஃப் ஒன் இஸ் ட்ரூ. என் அப்படிங்கிற இடத்துல ஒன் சப்ஸ்டிட் பண்ணி அதை ட்ரூ அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். தென் தேர்ட் ஸ்டெப் அசியூம் த பி ஆஃப் எம் இஸ் ட்ரூ. என்னுக்கு பதிலாக எம்னு போட்டு அல்லது கே எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அதை வந்து நம்ம ட்ரூ அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். தென் த லாஸ்ட் ஸ்டெப் வந்து என்னுக்கு பதிலாக எம் பிளஸ் ஒன் ஆர் கே பிளஸ் ஒன் எப்படி வேணாலும் எடுத்துட்டு அதை ப்ரூவ் ப்ரூவ் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது தேர்ட் ஸ்டெப்பில் அசியூம் பண்ணிக்கிறோம். செகண்ட் ஸ்டெப்பில் ப்ரூவ் பண்ணணும். ஃபோர்த் ஸ்டெப்லையும் ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம ஜஸ்ட் லேட் அப்படின்னு எழுதினா போதும். இது வந்து தமிழ் அதே தான். பி ஆஃப் என என் என சொல்ல பி ஆஃப் ஒன்னுக்கு உண்மையை நிரூபிக்கணும். பி ஆஃப் என் உண்மை என சொல்ல நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். அப்புறம் பி ஆஃப் எம் பிளஸ் ஒன் உண்மைன்னு நம்ம நிரூபிக்கணும். இந்த ரெண்டுமே வந்து ட்ரூ ப்ரூ ப்ரூ பண்ண வேண்டிய கண்டிஷன். இதை நம்ம கவனமாக வச்சு இந்த சம்பந்தம் இப்போ கரெக்டாக போடுறோம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ. ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன எடுத்துக்கணும் லெட் இல்லையா லெட் த்ரீ ஆஃப் ஒன் n equal to 1 plus 2 plus 3 etc. plus n equal to n into n plus 1 by 2. இதை வந்து p of n அப்படின்னு கொடுத்த சம p of n அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது செகண்ட் ஸ்டெப் நம்ம என்னென்ன இதை வந்து ஃபார் n equal to 1 தென் n equal to 1 ஒன்று இருக்கு இல்லையா. P of n equal to 1 இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கணும் LHS எடுத்துக்கணும். LHSல P of 1 n க்கு பதிலாக இது வந்து LHS, இது வந்து நமக்கு இது கம்ப்ளீட்டாக LHS, இது வந்து R க்கு நம்ம என்னன்னு போடுறோம் 1 அப்படின்னு போடுறோம். இது வந்து LHS. தென் R க்கு நமக்கு என்ன இருக்கு இது வந்து R க்கு. ஸோ இதில் R க்கு 1 கிராக்கெட் 1 plus 1 by 2 equal to that is also 1. So LHS R is equal. So which implies P of 1 is 2. P of 1 is 2. That is P of 1 is 1 by. அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அடுத்து நம்ம என்ன எழுதணும் தேர்ட் ஸ்டெப்ல நம்ம ப்ரூவ் பண்ணணும். இரண்டு ப்ரூவ் பண்ணணும் அசியூம் பண்ணிக்கணும். தேர்ட் ஸ்டெப் அசியூம் P of K அதாவது P of K உண்மை என சொல்க உண்மை என சொல்க. இதெல்லாம் நம்ம இருக்கணும். அப்போ இப்ப என்னுக்கு பதிலாக என்ன போடுறோம் K அப்படின்னு போட்டுட்டு ஒன் பிளஸ் என்னுக்கு பதிலாக கேன்னு போட்டு இந்த எல்லா N வரை சேர்ந்தா நம்ம K அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ இது வந்து தேர்ட் ஸ்டெப். சரி தேர்ட் ஸ்டெப் லாஸ்ட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் பி ஆஃப் எம் பிளஸ் ஒன் இஸ் ட்ரூ. தட் இஸ் பி ஆஃப் கே பிளஸ் ஒன் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பி ஆஃப் என் அப்படின்னு வச்சுக்கோம் லெட் அப்படின்னு எழுதிக்கிறோம். ரெண்டாவது ஸ்டெப்பில் என்னங்கிற இடத்துல ஒன்னுன்னு சப்ஸ்டிட் பண்ணோம். மூணாவது ஸ்டெப்பில் அது அச்சீவ் பண்ணிட்டோம். தென் நாலாவது ஸ்டெப்பில் என்ன பண்ணோம் பி ஆஃப் K plus 1 என்பது உண்மை அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும். உண்மை என நிரூபிக்க இதை கூட நம்ம ட்ரூ ப்ரூவ் நிரூபிச்சோம்னா நம்ம வந்து ஈஸியாக இருக்கும் இல்லையா. அப்போ நமக்கு என்ன எழுதிக்கலாம் P of K plus 1. அப்போ K plus 1னா 1 plus 2 plus 3 etc. K வரைக்கும் எழுதி லாஸ்ட்டுக்கு என்னவா இருக்கும் K plus 1. இங்கே என் அப்படின்னு வந்துன்னா லாஸ்ட்டுக்குள்ள என்னன்னு வருது இல்லையா. இங்கே கே பிளஸ் ஒன் அப்படிங்கிறப்ப லாஸ்ட்டுக்கு நமக்கு என்ன வருதுன்னு கே பிளஸ் ஒன் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ இந்த ரவுண்டு போட்டதுக்கு மட்டும் நம்ம என்ன
one, which is nothing but P of K. P of K is another ratio, K plus K, K plus 1 by 2, yeah. But like n into n plus 1 by 2 is for n, no? K plus K, K plus 1 by 2, plus, this is not n, no? K plus 1 of n, no? Apo? So LCM, LCM is the same number of 2. So K bracket K plus 1 plus 2 bracket K plus 1. So take K plus 1 common. So put the n of K plus 2 by 2. That is n of R is 3 of K plus 1. So here n lambda over n is n plus 1. அப்ப k பிளஸ் ஒன் இருந்தா ஒரு கே பிளஸ் தெரிஞ்சு அது கூட ஒன்னு ஆட் பண்ணப்ப என்ன ஒரு டூ அப்படின்னு சொல்லி வருது. ஸோ விச் இம்ப்ளை ஃபார் ஆல் என் நீங்க என்ன கொடுத்துருக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. இப்படி போட்டா என்ன சார் ஃபார் ஆல் எல்லாவற்றுக்கும் ஃபார் எல் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3 ஆஃப் கே பிளஸ் 1 இஸ் ட்ரூ சரி என்பது உண்மை அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் வந்து நம்ம ரொம்ப ஈஸியான சந்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த தடவை பார்க்கணும். தேங்க்யூ.